வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோ நாம பார்க்க இருக்கிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாட்களாகவே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தற்போது அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி, இதனால் என்னென்ன பயன்கள் கிடைக்க போதப்பட்டு பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீண்ட நாட்களாகவே பெரிய தலைவலியாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு மிக எளிமையான தீர்வு தற்போது அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படினாலும் கூட அதை ரொம்ப எளிமைப்படுத்தி தற்போது அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் வந்துட்டு பென்ஷன் பெறக்கூடிய தகுதியுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா 2004 முன்னதாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகி அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகியிருந்தாங்க, தற்போது ஓய்வூதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை வந்துட்டு உயிர் சான்று, அதாவது உயிர் சான்றிதழ் சொல்லக்கூடிய அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் உயிருடன் தான் இருக்கிறாரா அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கணும். இங்கிலீஷில் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்துட்டு ஜீவன் பிரமாண் பத்திரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ஜீவன் பிரமாண் பத்திரத்தை ஆண்டிற்கு ஒரு முறை கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த புதிய நடைமுறை வர்றதுக்கு முன்னாடி அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கிறதுக்காக அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் வந்துட்டு நேரடியாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்க்கோ போயிட்டு அவங்க நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இதன் மூலமாக அதுவும் வயது முதிர்ந்தவர்கள், அது வந்துட்டு நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாமே நேரடியாக போக முடியாத ஒரு சூழல் இருந்தால பெரிய அளவில் சிரமத்திற்கு உள்ளாயிட்டு இருந்தாங்க. இதனை போக்கக்கூடிய வகையில் தற்போது மத்திய அரசாங்கம் இந்த ஜீவன் பிரமாண் பத்திரத்துக்காகவே தனியாக ஒரு போர்ட்டல், அதாவது ஆதார் எனேபிள்டு போர்ட்டல்னு சொல்லலாம். அந்த ஆதார் அட்டை மூலமாக வந்து நேரடியாகவே நீங்கள் இந்த வீட்டில் இருந்தபடி இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மொபைல் மூலமாகவே இந்த ஜீவன் பிரமாண் சான்றிதழை பெறக்கூடிய ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. ஜீவன் பிரமாண் .gov.in சொல்லக்கூடிய இந்த இணையதளம் மூலமாக உங்களுடைய விவரங்களை கொடுத்து நீங்களே வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு தேவையான சான்றிதழை பொறுத்த வரைக்கும், தேவையான ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வேணும், பிபிஓன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர், இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஐஎஃப்எஸ்சி கூட இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனை தொடர்ந்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் மற்றும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பிற டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே டிஜிட்டல் முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் பெற முடியும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு அலுவலகத்துக்கோ அலைய வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள், அதாவது நடமாட முடியாதவர்கள் எல்லாமே வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த ஜீவன் பிரமாண் சான்றிதழை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெறுறதன் மூலமாக உங்களுடைய அந்த பென்ஷன் பெறக்கூடிய மாதந்தோறும் பெறக்கூடிய பென்ஷன் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எளிய முறையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன போல கட்டாயம் வந்துட்டு ஆதார் எனேபிள்டு ஒரு சர்வீஸ் அப்படினாலும் ஆதார் கண்டிப்பாக இணைக்கணும், ஆதாரோட மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கணும், பிற விவரங்கள் நம்ம சொன்ன போல பிபிஓ நம்பர் அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாகவே இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் ரொம்ப எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு வரவேற்கக்கூடிய அறிவிப்புனே சொல்லலாம். இந்த அறிவிப்பு தானே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்பை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.